வெல்கம் பேக். நான் உங்கள் கார்த்திக். ஓகே, ஸோ நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு காமனான டாபிக் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய இந்த இதுக்கு முன்னாடியே ரெண்டு மூணு டைம் இந்த டாபிக் பற்றி பேசியிருக்கோம், பட் டிஃப்ரெண்ட்டாக பேசியிருக்கோம். பட் இந்த டைம் வந்து கொஞ்சம் இதை பற்றி டீட்டெயிலாக உள்ளக்கு போய் இதுக்குள்ளே என்னதான்ப்பா இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக தமிழ் பார்த்தோன்னா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தூக்கம். ஸோ ஸ்லீப்பிங் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து எசென்ஷியலான ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக தூங்கலை அப்படின்னு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஸ்லீப்பிங்கை பார்த்தோன்னா சில காமனான சில விஷயங்கள், அதை பார்த்தோன்னா ஃபேக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நமக்கு எதனால தூக்கம் வருது, எப்படி தூக்கம் வருது, எப்படி ரொம்ப நேரம் தூங்கலாம், எப்படி நிம்மதியாக தூங்கலாம் அப்படிங்கிற பல கேள்விக்கு இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தூக்கத்தை பார்த்தோன்னா பல விஷயங்களை இந்த ஒரு வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போஸ்ட் பண்ண சுடனுக்கு உடனே உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, வெயிட் பண்ணது போதும், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, உங்களை எத்தனை பேருக்கு நைட்டு தூக்கம் வராமல் இந்த ஒரு வீடியோக்குள்ளே வந்தீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தூக்கம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம் தான். அண்ட் எல்லாருமே வந்து இதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ காமனாக நம்ம தூங்கும் போது வந்து நம்ம உடம்பு ரெண்டு கிளான்ஸ் ஆக்டிவாக இருக்கும். ஸோ காலைல முழிச்சுக்கும் போது ஒரு கிளான், நைட்டு தூங்க போகும்போது ஒரு கிளான். ஸோ அசை டவுன் மேல் டவுன் அப்படின்னு சொல்லப்போ ரெண்டு கிளான்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்கும். ஸோ இதில் ஒரு இது நம்மளோட டே அண்ட் நைட் இதுக்கேற்றாப்பில் வந்து பல சேஞ்சஸ் நம்ம உடம்பு நடந்துகிட்டே தான் இருக்கும். நைட்டில் இந்த உடம்பு இப்படி தான் பார்க்கணும், டேயில் இந்த உடம்பு இப்படி தான் பார்க்கணும். ஸோ இந்த டைமில் இந்த உடம்பு இப்படி ரியாக்ட் பண்ணாதான் வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஃபார்மாலிட்டிஸை நம்ம உடம்பு நமக்கு தெரியாமல் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். பட் இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உலகத்திலேயே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு மெஷின் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ கண்டிப்பாக அது வந்து நம்மளோட ஹியூமன் பாடி தான். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ டாக்டர் படிக்கிறவங்களாம் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும். ஸோ இது உயிர் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் தாண்டி கொஞ்சம் ஃபிசிக்கலாக யோசிச்சோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மெக்கானிசம், ஒரு மிகப்பெரிய மெஷின் தான் நம்மளோட உடம்பும். ஸோ இதை எப்படி கரெக்டாக பார்த்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட பாதி பர்சன்டேஜுக்கு மேலே தூக்கம் இருந்தால் கண்டிப்பாக உடம்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. உங்களில் பல பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸால் தூக்கம் வராமல் இருக்கலாம், அண்ட் வந்து இன்னும் பல விஷயங்களால் தூக்கம் வராமல் இருந்துட்டுருக்கலாம். ஸோ தூக்கம் வந்து காமனாக எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பகல் டைமில் ஒரு கிளாண்ட் ஆக்டிவாக இருக்கும், உங்களை வந்து முழிச்சுக்கும், ஸோ பிரிஸ்காக வைக்கும். அந்த கிளாண்டோட செயல்பாடு குறைஞ்சி போச்சு, டக்குன்னு வந்து இல்லை எனக்கு வந்து பகல்லையுமே தூக்கம் வருது அப்படின்னா வந்து ஏதோ உங்கள் உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ பகலில் தூக்கம் வருது அப்படின்னா டயரில் தூக்கம் வருது வேறு, சும்மா சும்மா எனக்கு தூக்கம் வந்துக்கிட்டே இருக்குப்பா அப்படின்னா அதுவும் வேறு. ஸோ காலையில் ஒரு 20 நிமிஷம் வந்து சன்லைட்டில் இருங்க, சன்லைட்டில் இருந்தீங்க அப்படின்னா வந்து அந்த கிளாண்ட் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ அப்படி ஆக்டிவாக இருந்தீங்க அப்படின்னா அந்த டேவே உங்களுக்கு ஒரு பயங்கரமான விஷயமா தெரியும். இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது நைட் ஆகும் அப்படி தானே, ஸோ சாயங்காலத்துக்கு மேலே நைட் ஆகும், அப்போம்போது ஒரு கிளாண்ட் புதுசாக சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ அது மூன் லைட் பட்ட உடனே உங்களை தூங்க வைக்கும். இந்த மாதிரி நம்மளோட உடம்புல தூக்கம் வந்து காலையில் வந்து ஏன் நம்ம எந்திரிக்கிறோம் அண்ட் நைட்டு வந்து ஏன் நம்ம தூங்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதையும் தாண்டி வந்து இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் சில இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். தூக்கத்தில் நம்ம எல்லாருக்குமே கனவு வரும் அப்படி தானே, ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே தூக்கத்தில் கனவு வரும். பட் நீங்கள் காலையில் எந்திரிக்கும் போது அந்த கனவுல கிட்டத்தட்ட 50% மறந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் நைட்டு தூங்குற முது வர கனவுகள் வந்து காலையில் பல பேருக்கு ஞாபகம் இருக்காது அப்படி தானே. அதுக்கு காரணம் வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் லெவலை வந்து தூக்கம் அடைஞ்சதுக்கப்புறம் பல விஷயங்களை உங்களுக்கு காமிக்கும். உங்களோட மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்க சில விஷயங்கள், உங்கள் மனசுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்க சில விஷயங்கள் தான் வந்து உங்களுக்கு கனவாக வரும். இதையும் தாண்டி நான் வேறு எங்கேயோ போகிற மாதிரி வருது அப்படின்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துல அந்த விஷயத்தை பற்றி யோசிச்சிருப்பீங்க, அப்போ தான் அந்த மாதிரி விஷயங்கள் கனவில் வர வாய்ப்பு இருக்குது. தூக்கத்தில் 3 types of cycles, ஸோ 3 விஷயங்களை தூக்கம் அடைஞ்சோம். ஸோ முதல் வந்து ஒரு அறகுறையான தூக்கத்தில் இருப்பீங்க, அண்ட் ரெண்டாவது ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போவீங்க, அண்ட் மூணாவதாக வந்து மறுபடியும் ஒரு ஸ்டேஜுக்கு வருவீங்க. இதுக்கு மூணுக்கு நடுவில் ரெம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் வந்து பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் உடம்புக்குள்ள. என்ன அப்படின்னா, எல்லா பார்ட்ஸும் அதோட வேலையை கரெக்டாக பார்க்கறத விட்டு கொஞ்சம் அப்படியே திரும்பும் நம்ம பக்கம். ஸோ எல்லா பார்ட்ஸுமே வந்து நம்மளோட மூளைக்கு கான்சன்ட்ரேட் பண்ணும். ஸோ மூளையில் ஏதோ ஒரு பயங்கரமான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு எல்லாமே ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும். அப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் போது மூளை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட மனசுக்குள்ள இருக்க சில விஷயங்களையும் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்க சில விஷயங்களையும் கொண்டு வந்து அந்த பார்ட்ஸுக்கு சென்ட் பண்ணும். அப்படி சென்ட் பண்ணும்போது தான் இந்த ஒரு ரெம் அப்படிங்கிற ஸ்டேஜ் ஃபுல்ஃபில் ஆகும். தூக்கத்தில் இருக்கும்போது சில டைம் உடம்பு வலிக்கும்ல, அதுக்கு வந்து காரணமே தான். அண்ட் இதையும் தாண்டி வந்து தூக்கம் வருது அப்படின்னா, ஸோ ஒன்று நீங்கள் வந்து நிறைய வேலை பார்த்துருக்கலாம், இல்லை அப்படின்னா பல காரணங்கள் இருக்குது, அதில் முக்கியமான சில காரணங்கள்
உடம்பு டயர்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா வந்து நான் டைமுக்கு தூங்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா, அது வந்து ஒரு பயங்கரமான பழக்கம். ஸோ நல்ல பழக்கம் அது. அப்படி இப்போ இது வரைக்கும் நீங்கள் வந்து நான் இந்த டைமுக்கு தூங்க போயிடுவோம்ப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு கன்சிஸ்டன்சி உங்கள் உடம்புக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 8 hours நீங்கள் தூங்குனீங்கன்னா உங்கள் உடம்பு வந்து பயங்கரமான ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதையும் தாண்டி வந்து அனிமல்ஸும் வந்து தூங்கும் அப்படின்னு, அப்படி தூங்கும் போது கிட்டத்தட்ட தன்னோட வாழ்நாளில் 50% ஆஃப் த லைஃபை வந்து கண்டிப்பாக கேட்ச் டாக்ஸ்லாம் தூக்கத்தில் தான் கொடுக்குது. எஸ்பெஷலி பூனை எப்பயுமே தூங்கிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு, 50% வந்து தூக்கத்தில் தான் போய்கிட்டு இருக்கு. அண்ட் பூனையும் கனவு வருவோம் அப்படிங்கிட்டிங்கன்னா வரும், பட் பிளாக் அண்ட் ஒயிட்டில் கனவு வரும். இதுதான் வந்து முக்கியமான விஷயம். அண்ட் மனுஷங்களையும் சில பேருக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் கனவுகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறையா புக்ஸில் வந்து படிச்சிருப்போம் நம்மளும். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் கனவு வந்து ஒரு மிஸ்டரிக்கலான விஷயங்கள். ஸோ எங்கேயாவது நீங்கள் ஒரு காட்டுக்குள்ளே போய் இருக்க மாதிரி வரும், அந்த மாதிரி வந்து சில அப்புறம் வந்து அன்இமேஜினேஷன் திங்ஸ். ஸோ நீங்கள் வந்து கற்பனையே பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க, நீங்கள் பறக்கிற மாதிரி ஒரு கனவு, அந்த மாதிரிலாம் சில கனவு வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களையும் வந்து இந்த கனவுக்குள்ளே அடங்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்மளோட உடம்புக்குள்ளே நமக்கு தெரியாமல் இருந்துகிட்ருக்கு. ஸோ பல விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நம்ம. உங்கள் வாழ்நாளில் நீங்கள் இறந்து முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் என்னென்ன கனவு கண்டீங்களோ அதை நோட்டு போட்டு வச்சுருந்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்ட்ரி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலிருந்தும் ஒவ்வொரு மிகப்பெரிய கதை இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஸோ ஒரு குறிப்பிட்ட நபர் பற்றி பார்த்தோம் எடுத்து பார்த்தாலே நம்ம வந்து ஆச்சரியப்பட்டுருவோம், இந்த அளவுக்கு அந்த இவருக்கு கனவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ எந்திரிச்சவொடனே உங்களுக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் அந்த கனவை நீங்கள் நோட் பண்ணி வைக்க முடிஞ்சால் நோட் பண்ணி வச்சு அந்த கனவை பாருங்கள். ஸோ கண்டிப்பாக பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் தூக்கத்தை பற்றி பார்த்துப்போம். ஸோ இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தூக்கம் வரல அப்படின்னா வந்து ஸோ மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கிட்டு நீங்கள் பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டையோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச சீனரியோ கேட்டுட்டுருங்க, பட் ஹெட்செட்டை காதலே வச்சுட்டு தூங்கிடாதீங்க. இது வந்து ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன், ஏன்னா அதனால் பல பேர் இப்போ இறந்து போகிறாங்க. ஸோ மூளையில் பாதிச்சு ஹெட்செட்டை காதலை வச்சு தூங்குறதுனால இறந்து போகிறவங்க நிறைய பேர் இருந்துட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களோட ஹெல்த்தை நீங்கள் தான் பார்த்துக்கிறோம். அண்ட் கோவிட் வேறு வந்துச்சு, ஸோ நிறையா சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துக்கோங்க. கூடிய சீக்கிரம் லாக்டவுனும் போட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் பரவிட்டுருக்கு, அது கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதை பற்றி வீடியோ போடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்க விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். நான் இப்போ கிளம்புறேன், பட் கண்டிப்பாக திருப்பி வருவேன். நான் திரும்பி வர வரைக்கும் அன்டில் திஸ் பை ஃப்ரம் KARTHIK.